வெல்கம் டு வினோபா கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டிஃபரெண்டான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். நீங்கள் பக்கோடாவை சைடிஷாக சாப்பிட்ருப்பீங்க, ஸ்நாக்ஸை கூட சாப்பிட்ருப்பீங்க. இன்னைக்கு நான் அதே பக்கோடா வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 200 கிராம் பக்கோடா எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். 1 தக்காளி பழம் இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் உங்களுக்கு தேவைன்னா கடுகு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் அப்படியே தான் போட்டிருக்கேன், கீரைலாம் இல்லை. வெங்காயம் கொஞ்சம் வதக்குனதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வேகமாக வதங்கணுன்றதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இதில் மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் காரம் மட்டும் போதும்னு விட்டுட்டேன். இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பக்கோடாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தண்ணியாகவே இருக்கட்டும், ஏன்னா நீங்கள் பக்காடா சேர்க்கும் போது அது வந்து நல்லா இறுகிடும், கட்டி ஆயிடும். இது நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். உண்மையிலே இந்த டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வேகமாக வேலைக்கு போகும்போது டக்குன்னு 5 மினிட்ஸில் நீங்கள் இதை வந்து செஞ்சிடலாம். இதை வந்து நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கோடா வந்து இந்த கிரேவியோட ஊறும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ இதை நம்ம 2 நிமிஷம் வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.
இது மேல நம்ம லேசா கருவேப்பிலையை தூவிக்கலாம் ரொம்பவே டிஃபரண்டான டேஸ்டியான பக்கோடா கிரேவி ரெடி ஆயிருச்சு இத நீங்க ஒயிட் ரைஸ் கூடயும் ரச சாதத்து கூடயும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் வீட்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபில கண்டிப்பா உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ